ஆனா நல்ல போலீஸ்காரங்களை பார்த்தா திருடனுக்கு பயம் வரத்தா செய்யும். இதற்கு முன்பு யாரெல்லாம் தமிழகத்தில் மந்திரிகளாக இருந்து வசூல் செய்து பழக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வசூலாக பார்க்குறாங்க. அவரெல்லாம் அதற்கு முதலே தமிழகத்தில் மந்திரிகளாக இருந்தாங்க, வசூல் செஞ்சு தான் பழக்கம். மந்திரிகளாக இருந்ததே வசூல் பண்ணுறதுக்கு தான். கண் முன்னால் அந்த தாய் டாஸ்மார்க்கில் தன்னுடைய மகனோ கணவனோ அழியிறதை பார்க்குறாங்க. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் மாபெரும் தலைவர். எதில் திராவிட கொள்கையில் வந்து குடும்ப அரசியல் வேண்டாம் என்று சொன்ன மாமனிதன் கஷ்டப்பட்டு வந்தார். சுத்தமான அரசியலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். முத்துராமல தேவரையாவுடைய புகழை சொல்லணும், அங்கே என்ன பேசினாருன்னு சொல்லணும். மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி இழிவாக பேசும் பொழுது அவருடைய கருத்தினை நான் பதிவு பண்ணணும். சிவி சண்முகத்தனை பற்றி நானும் சொல்லலாம். சிவி சண்முகன் 6 மணிக்கு மேலே ஒரு மாதிரி பேசுவார், சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. 10 ஆண்டுகள் காவல்துறையில் துப்பாக்கி பிடிச்ச கையுது. அதனால் நேர்மையை பற்றி சிவி சண்முகம் அவர்கள் எனக்கு பாடுபடக்கூடாது. ஆனால் அந்த கோவை குண்டுவெடிப்பை பொறுத்தவரை நண்பர் அவர் சரியான ஒரு கேள்வி கேட்டார். இது அலாவுதீன் அற்புத விளக்கு போல தோண்ட தோண்ட ஒரு ஒரு விஷயமா வந்துகிட்டே இருக்கு. கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து இன்னும் முற்றிலும் விலகவில்லை. அந்த ஆபத்து அப்படியே தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு போலீஸ்காரனை பார்த்தா திருடனுக்கு தேல் கொட்டுவது சகஜம்தான். இது மட்டும்தான் என்னுடைய கருத்து. யார் விமர்சனம் வச்சாலும் இதான் நான் கருத்தாக வைக்கிறேன். இதில் வந்து நாம் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னுடைய கடமை பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலே வளர்ப்பது. இதில் போட்டியோ பொறாமையோ இன்னொரு கட்சியை தாழ்த்தி தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வளரணும் அப்படிங்கிற அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை. எங்களுடைய உழைப்பில் அந்த கட்சி வளரணும். அந்தளவுக்கு கடினமாக உழைக்கிறோம், மக்களை பார்க்குறோம். இதற்கு முன்பு யாரெல்லாம் தமிழகத்தில் மந்திரிகளாக இருந்து வசூல் செய்து பழக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வசூலாக பார்க்குறாங்க. அவரெல்லாம் அதற்கு முதலே தமிழகத்தில் மந்திரிகளாக இருந்தாங்க, வசூல் செஞ்சு தான் பழக்கம். மந்திரிகளாக இருந்ததே வசூல் பண்ணுறதுக்கு தான். அதனால் நாமும் நடைபயணம் போனால் வசூல்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த டிஎன்ஏவை மாற்ற முடியாது. இது நேர்மையான அரசியல். நேர்மையாக அரசியல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுகிற நேர்மை புரியும். வசூல் பண்ணி யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நேர்மை என்கின்ற வார்த்தை என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. அதனால் நல்ல ஒரு போலீஸ்காரனை பார்த்தா திருடனுக்கு தேல் கொட்டுவது சகஜம்தான். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இளைஞர் இருக்கா, மாற்றணும்னு நினைக்கிறான். கண் முன்னால் அந்த தாய் டாஸ்மார்க்கில் தன்னுடைய மகனோ கணவனோ அழியிறதை பார்க்குறாங்க. கண் முன்னால் அந்த தாய் கலங்குறாங்க, தானும் ஏழையாக இருந்தான் தன்னுடைய மகனும் ஏழையாக போய்விடுவானோ. இதை பாரதிய ஜனதா கட்சி நிவர்த்தி செய்கிறாங்க. அதனால் இது வந்து பிராண்ட் பில்டிங் இல்லைண்ணா. இந்து நாளிதழ் June 1, June 2, June 3 1956 ஆர்க்கிவிடு காப்பு எங்கிட்ட இருக்கு, யார் வேணாலும் படிக்கலாம். 10 நாட்கள் நடந்த தமிழ் சங்க விழா, முதல் நாள் ராஜாஜி ஐயா பேசுகிறாங்க, 4வது நாள் பிடி ராஜன் ஐயா பேசுகிறாங்க, அன்னைக்கு தான் பேரறிஞர் அண்ணா பேசுகிறாங்க. அவர்கள் பேசிய ஒரு ஒரு வார்த்தையுமே நாளிதழ்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. நம்ம ஆர்க்கிவிடு காப்பி ஒரு லைப்ரரிக்கு போய் எடுத்து பார்க்கணும். நான் 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கேன். நான் சொன்ன ஒரு டேட்டா தப்பு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா சரியாக தான் சொல்லுவேன். அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் மாபெரும் தலைவர். எதில் திராவிட கொள்கையில் வந்து குடும்ப அரசியல் வேண்டாம் என்று சொன்ன மாமனிதன் கஷ்டப்பட்டு வந்தார். சுத்தமான அரசியலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படி தான் அண்ணாதுரை அவங்கள பார்க்குறேன். இன்றைக்கி அண்ணாதுரை அவங்களுக்கு சப்போர்ட்டாக வர்றவங்க அண்ணாதுரை அவர்கள் வழிப்படி நடந்துக்கிறாங்களா? அண்ணாதுரை அவர்கள் வழிப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க சொல்கிற கருத்துக்கள் நான் ஏற்றுக்கிறேன். வழிப்படி நடந்துக்கலையா? முத்துராமலிங்க தேவரையா சனாதன தர்மத்திற்காக என்ன பேசுகிறாருன்னு சொல்கிறது என்னுடைய கடமை. அதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மேலே மறைச்சி பேச முடியாது, திருச்சி பேச முடியாது. இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து சரித்திரத்தை தப்பாக எழுதிட்டீங்கன்னா அடுத்து படிக்கிறவங்க சரித்திரத்தில் என்ன நினைப்பாங்க? முத்துராமல தேவரையாவுடைய புகழை சொல்லணும், அங்கே என்ன பேசினாருன்னு சொல்லணும். மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி இழிவாக பேசும் பொழுது அவருடைய கருத்தினை நான் பதிவு பண்ணணும். 50 ஆண்டுகள் கழித்து உங்கள் குழந்தையும் என் குழந்தையும் சரித்திரத்தை படிக்கணும். எல்லாத்தையும் கடவுளாக மாற்றி சரித்திரத்தை மாற்ற முடியாது. நோபடி இஸ் அ டெமிகாட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். யாரும் கடவுள் இல்லை, எல்லாம் மனிதர்கள். அப்படிப்பட்ட அரசியல் பாரம்பரியத்தில் நான் வந்திருக்கேன். எனக்கே அடைமொழி கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேன். காரணம், மனுஷன் செத்து போனதுக்கப்புறம் இந்த உடல் அப்படியே பிச்சு 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 உள்ளே போகணும். நானும் கடவுள் கிடையாது, எனக்கு அடைமொழி கிடையாது. அப்படித்தான் என் அரசியல் வாழ்க்கை இருக்கும். இதில் யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா பண்ணுற உரிமை இருக்குது, பண்ணட்டும். ஆனால் நான் சொன்ன கருத்தை தவறுன்னு சொல்லணும். அண்ணாதுரை அவர்களை எங்கேயும் நான் தவறாக சொல்லலை, எங்கே தவறாக சொன்னேன். சரித்திரத்தில் இந்த சம்பவத்தை நான் எடுத்துக்காட்டியிருக்கிறேன். அந்த சம்பவத்தில் அந்த மேடையில் முத்துராமலிங்க தேவரையா என்ன பேசுகிறாருன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் யாருடைய அடிமையும் கிடையாது.
கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அதே போல் யாரும் எங்களுடைய அடிமையும் கிடையாது. நான் சொல்லுகின்ற கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தனி கட்சி தனி கொள்கை, சனாதன தர்மம் எங்கள் உயிர் மூச்சு, அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. இந்த சேர் எனக்கு எதுக்கு உட்காரணும்? பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் ஏன் இருக்கணும்? பேலன்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தா நான் பேலன்ஸ்லாம் பண்ண மாட்டேன். சனாதன தர்மத்தை பற்றி பேசும்பொழுது உண்மையை பேசும். எனக்கும் கடு சொற்கள் வரும். சிவி சண்முகத்தனை பற்றி நானும் சொல்லலாம். சிவி சண்முகன் 6 மணிக்கு மேலே ஒரு மாதிரி பேசுவார், சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. கடும் சொற்கள் எனக்கும் பயன்படுத்த தெரியும். 10 ஆண்டுகள் காவல்துறையில் துப்பாக்கி பிடிச்ச கையுது. அதனால் நேர்மையை பற்றி சிவி சண்முகம் அவர்கள் எனக்கு பாடுபடக்கூடாது. அவருக்கு மந்திரியாக இருக்கும்போது என்னென்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பலை. என்னை பொறுத்தவரை என் நேர்மையை கொச்சப்படுத்தினா யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். தன்மான பிரச்சனை இது. கேவலம் தமிழ்நாடு சிஎம்க்கு சனாதன தர்மத்தை பற்றி தெரியலனா குடும்பாட்சியில் வர்றவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு சிஎம் 12வது டெக்ஸ்ட் புக்கை திறந்து அவர் படிக்கணும். அவருடைய 12வது டெக்ஸ்ட் புக்கில் சனாதன தர்மத்தை விளக்கியிருக்கிறாங்க. இதை பாராளுமன்றத்தில் எதுக்கு சொல்லணும்? தமிழ்நாடு சிஎம் 12வது கிளாஸ் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை வாங்கி சனாதன தர்மத்தை பற்றியும் இந்து தர்மத்தை பற்றியும் லட்சக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறாங்க. அதை வாங்கி சிஎம் படிக்கணும். சிஎம்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் டியூஷன் மாஸ்டர்? இவருக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல, இவர் சரியாக படிக்கல, அதுக்காக நாங்கள் திரும்ப 70 வயசில் சொல்லிக் கொடுக்கணுமா? ஆனால் அந்த கோவை குண்டுவெடிப்பை பொறுத்தவரை நண்பர் அவர் சரியான ஒரு கேள்வி கேட்டார். இது அலாவுதீன் அற்புத விளக்கு போல தோண்ட தோண்ட ஒரு ஒரு விஷயமா வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முபின் கைது செய்யப்பட்டு, கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் 22 பேர் கைது செய்யப்பட்டு, 2 சார்ஜ்ஷீட் போட்டு, அடுத்த கான்ஸ்பிரசி பயத்து வாங்கிட்டு அடுத்த அட்டாக் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கோயம்புத்தூரில் 22 இடத்துல ரைடு, 60 லட்சம் கேஷ் சீசர். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழக முதலமைச்சரை என்னன்னு சொல்கிறது, இன்னும் சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ஐஏ அவர்கள் உண்மையாலுமே அடுத்த அட்டாக்கை மறுபடியும் தடுத்திருக்காங்க. தெலங்கானாலையும் கோயம்புத்தூர்லேயும் கடந்த 2 நாட்களாக நடத்தப்பட்ட ரைடு என்பது அடுத்த அட்டாக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க புரியாமல் ஓட்டு அரசியலுக்காக இந்தியாவினுடைய இறையன்மையை கேலி கூத்தாக்கி சிலிண்டர் தூக்கிட்டு போகும்போது வெடிச்சதுன்னு பாரதிய ஜனதா கட்சி சத்தம் போடலின்னா முபீனுக்கு 10 லட்சம் கொடுத்து மாலையை மாட்டி உட்கார வச்சுருப்பாங்க. அதனால் எந்த அளவுக்கு மோசமாக நடக்கிறது என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் காவல்துறையினுடைய மாண்பு என்ஐஏ அவங்க கொடுத்த அந்த ப்ரெஸ் நோட்டில் தெரியுது. அதனால் நிச்சயமாக மிகுந்த மிகுந்த கம்பீரமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து இன்னும் முற்றிலும் விலகவில்லை. இந்த ஆபத்து அப்படியே தான் இருக்கும். கூட்டணி வேண்டாம், எங்கள் தயவில் தான் ஜெயிக்கணும். இதென்ன பேச்சு? என் பாரதிய ஜனதா கட்சி தொண்டை வேலை செய்யலையா? அவன் போய் கீழே போய் நிற்கலையா? அவன் போய் மலையில் போய் நிற்கலையா? அவன் வீடு வீடாக போலியா? தன்மானத்தோடு இருக்கணும், அது முக்கியம். வெற்றி தோல்வி ரெண்டாவது. தன்மானத்தோடு இல்லைன்னா அந்த வெற்றியை கிடச்ச என்ன பிரயோஜனம்? தன்மானத்தோடு அரசியல் பண்ணணும். அப்போ தான் நம்ம இலக்கு சரியாக இருக்கும். எதுக்கு அரசியல் வந்தோமோ அதுவும் சரியாக இருக்கும். நம்மளுடைய பிரின்சிபலை விட்டு கொடுக்க முடியாதுன்னா இதான் பாரதிய ஜனதா கட்சி. எல்லோரையும் அரவணைச்சு தான் போகிறோம். யாரை சிறுமைப்படுத்தியிருக்கின்றோம்? பேச்சு யார் ஆரம்பித்தது? தரைக்குறைவாக யார் ஆரம்பித்தார்? செல்லூர் ராஜா அண்ணன் என்ன பேசினார்? சிவி சண்முகன் என்ன பேசினார்? நானும் பிஜேபியில் 2 பேர் இருக்காங்க இந்த மாதிரி அடிச்சு ஆடுங்கன்னா என்னாகும்? இதை விட மோசமாக பேசுகிறவங்கிட்ட இருக்காங்க. எனக்கு சொல்ல தெரியும், ஃபோன் பண்ணி நான் அப்படியே படாத மாதிரி இருந்துக்கிறேன், நீ அடிச்சாருன்னா அவங்க பேசுவான். தவறு. பேசினா நேராக பேசணும், வார்த்தைகளில் சரியாக இருக்கும். தனி மனிதனை அசிங்கப்படுத்தக்கூடாது, கேவலைப்படுத்தக்கூடாது, சிறுமைப்படுத்தக்கூடாது. எனக்கும் செய்ய தெரியும்,